பெங்களூருவின் விநாயகா நகரில் 29 வயது மகாலட்சுமி கொல்லப்பட்டு உடல் துண்டுகளாக வெட்டி பிரிவில் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையின் முக்கிய சந்தேக நபரான 30 வயது முக்தி ரஞ்சன் ராய் ஒடிசாவின் பத்ராக் மாவட்டத்தில் திக்கிட்டு தற்கொலை செய்திருப்பது பரபரப்பை கூடுதலாக்கியுள்ளது. ஜவுளிக்கடையில் பணியாற்றிய மகாலட்சுமியும் ரஞ்சன் ராயும் நெருங்கி பழகினர். மகாலட்சுமி மற்றொரு நபருடன் நெருங்கியதால் ஏற்பட்ட குழப்பம் கொலையுடன் முடிந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். கடந்த 21ஆம் தேதி மகாலட்சுமி வசித்த வீட்டில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து வயாலிகாவல் போலீசார் கதவை உடைத்த போது பிரிஜில் மகாலட்சுமியின் உடல் 50 துண்டுகளாக கிடந்தது. கொலை நடந்தது 2 வாரங்களுக்கு முன்பு என போலீசார் கருதுகின்றனர். ஏனெனில் உடல் பலமுறை அழுகிய நிலையில் இருந்தது. உடனடியாக போலீசார் ரஞ்சன் ராயை தேடி வந்த நிலையில் அவர் ஒடிசாவில் தற்கொலை செய்து கொண்டார். மகாலட்சுமியின் கொலை பெங்களூருவில் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் முக்கிய சந்தேக நபரான ரஞ்சன் ராயின் தற்கொலை வழக்கை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. துப்புகளின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர்.